கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட காசு வாங்கலையே சார். சரி, திருப்பீட்டர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். திருப்பீட்டர் அல்போன்ஸ். ராது குணசேகரன், நண்பர் நாராயணனுக்கு வந்து நான் வந்து என்னை அவரு நடுவில் இன்டரப்ட் பண்ணக்கூடாது. ஒரு சில கேள்விகளை மட்டும் வைக்கிறேன். அதாவது ராஜீவ் காந்தி பவுண்டேஷனோ, ராஜீவ் காந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்டோ, இந்திரா காந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்டோ நேற்றோ போன மாதமோ போன வருடமோ துவங்கப்பட்ட ஒரு அறக்கட்டளையோ நிறுவனமோ அல்ல. ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம். இந்த 25 ஆண்டுகளும் முறையாக அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று ஒவ்வொரு ஆண்டும் வருமான வரித்துறை, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட்ல வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் இவர்களுக்கெல்லாம் வந்து ஆண்டுதோறும் அறிக்கை சமர்ப்பித்து எங்கெங்கே இருந்து எந்தெந்த நிதி பெறப்பட்டது என்பதை எல்லாம் பொதுத்தளத்தில் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு விக்கிபீடியால போய் நீங்க ராஜீவ் காந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ராஜீவ் காந்தி பவுண்டேஷன் பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடந்து கொண்டிருக்கிறது, எந்தெந்த மாநிலத்தில், எந்தெந்த ஊரில், எந்தெந்த தரப்பில் அது நடக்கிறது என்பதை பற்றி விவரங்கள் எல்லாம் இருக்கிறது. எதுக்கும் ஒளிவு மறைவு இல்லை. அதனால இப்பொழுது இந்த என்கொயரியை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த என்கொயரி வேண்டாம்னு நாங்கள் சொல்லல. இந்த என்கொயரி போடுவதன் மூலமாக நாங்கள் பயந்து விடுவோம்னு நீங்க நினைக்க கூடாதுங்கிறதா நாங்க வைக்கிற வேண்டுகோள். நீங்க வந்து எத்தனை என்கொயரி போட்டீங்கிறதுலாம் எல்லாத்துக்கும் வந்து தெரியும். ஆகவே ராகுல் காந்தியோ, சோனியா காந்தியோ, காங்கிரஸ் கட்சியோ, நீங்க ஒரு விசாரணை போடுவது எதற்காக இன்னைக்கு போடுறீங்கன்னா, நீங்க வந்து 5-6 வருஷம் ஆச்சு, வாஜ்பாய் அரசு 5 ஆண்டுகள் இருந்திருக்கு, இத்தனை 12 ஆண்டுகளும் கண்டுபிடிக்காத ஒன்றை இன்று கண்டுபிடித்து அதற்கு வந்து விசாரணை என்று சொன்னால் நீங்கள் வந்து இந்த பொதுத்தளத்துல உங்களுக்கு இருக்கிற நெருக்கடிகளை வந்து நீங்க மக்கள் மத்தியில அதை மறைப்பதற்காக வேண்டி விவாதத்தை வந்து திசை திருப்ப செய்றீங்கிறத நான் முதல் தடவை பதிவு செய்துள்ளேன். ரெண்டாவது, நண்பர் நாராயணன் வந்து கேட்டாரு, நீங்க சைனாவில இருந்து எப்படி வந்து நீங்க நிறுவனங்கள்ல இருந்து பணம் வாங்கினீங்க, சைனீஸ் அரசுல இருந்து பணம் வாங்கினீங்கன்னு. அரசு அவருக்கு வந்து அவருக்கு வந்து ஓஆர்எஃப் ஒரு நிறுவனம் இருக்கு, அவங்களுடைய நான் சொல்றேன், அந்த அப்சர்வர்ஸ் ரிசர்ச் பவுண்டேஷன் சொல்லிட்டு, அது யார் நடத்துறான்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இன்னைக்கு இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற நம்ம சிவசங்கர் நம்முடைய அவர்கள் வந்து அதுல முக்கியமானது. அவருடைய ஜெய்சங்கர், அவருடைய மகன் வந்து துரு ஜெய்சங்கர். இவங்க வந்து எவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறாங்க, இந்த கான்சுலேட் ஜெனரல் ஆஃப் சைனாவில் இருந்து ORF received 3 grants worth about 1.25 crore from Chinese consulate in 2016. And another 550 lakh 2017. Then அதற்கு பிறகு அதே ஆண்டு டிசம்பர் மாதம் 1.50 crore. அதற்கு பிறகு ஒரு 50 lakh வந்து கான்சுலேட் ஜெனரல் ஆஃப் பீப்புள்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் சைனாவில் டிசம்பர் மாதம் 31st. இது வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் வந்து அங்கே அம்பாசடராக இருந்தவர், அவர் செய்யற அவர் அவருடைய சன் இருக்கிற அந்த ட்ரஸ்டுக்கு தான் வந்து இவ்வளவு பணம் வந்து இந்த 2-3 நாள் இது வந்து வந்திருக்குது. அதற்கு பிறகு விவேகானந்தர் பவுண்டேஷன் ஒன்னு இருக்கு, அதுல யார் மெம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் அலுவலகத்துல பிரின்சிபல் செக்ரட்டரியா இருக்கிறவங்க, அதற்கு பிறகு இன்னைக்கு வந்து திரு அஜித் தோவல் அவர்கள், இவர்கள் தான் அதுல வந்து அவங்க மெம்பர்ஸ். அவங்களுடைய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து 9 சீன நிறுவனங்களோடு அவர்கள் தொடர்பில் இருந்து அவர்கள் இணைந்து பணியாற்றுகிறார்கள். அந்த 9 நிறுவனங்களுடைய பெயரையும் கொடுத்து திரு அஜித் தோவல் அவர்களுடைய மேற்பார்வையில் அவர் தான் பவுண்டர் டைரக்டர். நான் இன்னொன்னு கேட்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபின்னு ஒரு ஆர்கனைசேஷன், ஓவர்சீஸ்ல ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபின்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து சைனா ஹாங்காங்கினுடைய இன்சார்ஜா இருக்கக்கூடிய திரு ராஜு சப்னானி, அவர் யாருன்னு நண்பர் நாராயணன்ட்ட நான் கேட்க ஆசைப்படுகிறேன். அவருடைய கடந்த காலம் என்ன, அவருடைய தரவுகள் என்ன. 2002 வந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அவரை சந்திக்கிற அதே வருஷம் அவரை பிராக்வே நாட்டில் வந்து அவரை டெரரிஸ்ட் அவுட்பிட்ல அவரை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த லெபனான்ல இருக்கிற இசோபுல்லா என்கிற தீவிர அமைப்புக்கு வந்து அவர் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி கொடுக்கிறாருன்னு சொல்லி அந்த நாடு அவர் அரெஸ்ட் பண்ணுது. வெடிமருந்து வைத்திருக்கக்கூடிய விவகாரமாக அவரை வந்து கைது செய்து அவருக்கு ஒரு நாளைக்கு வந்து சர்வதேச பண பரிமாற்றத்தில் $2 லட்சம் தினசரி வருமானம் என்பதை அமெரிக்க புலனாய்வுத்துறை நிறுவனம் பதிவு செய்திருக்கிறது. இவருடைய இவர்தான் வந்து இன்னைக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஓவர்சீஸ் பிஜேபியினுடைய துணைத் தலைவர், சைனா அண்ட் ஹாங்காங் இன்சார்ஜ், பிஜேபிக்கு ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்றது வந்து இவர் தான். இவர் வந்து 2016 வந்து
நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு பேர்ல ஒரு ஹோட்டல் நமோன்னு ஒரு ஹோட்டலே காங்காங்ல ஆரம்பிக்கிறாரு. அதை போய் ஹர்ஷ்வர்தன் வந்து துவக்கி வைக்கிறார். இன்னைய வரைக்கும் அவர் யார், அவர் மூலமாக வந்த பணம் எவ்வளவு, இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. ஆர் எஸ் எஸ் அவருக்கு வந்த வெளிநாட்டில் இருந்து வந்த பணம் என்ன விசாரிங்க. இந்தியா பவுண்டேஷன், ஆர் எஸ் எஸ் சம்பந்தப்பட்ட நிறுவனம், அதுக்கு எவ்வளவு பணம் வந்தது அதை விசாரிங்க. இப்ப 7,000 கோடி வந்து பாண்ட்ல வாங்கியிருக்கிறீங்க, யாருன்னு தெரியாம, அனாமதேய தபால், பரதேசி தபால் எங்க ஊர்ல சொல்லுவான், யாரு டொனேஷன் கொடுத்தேன்னு தெரியாம எல்லா கட்சிக்கும் கொடுத்திருக்கு. எல்லா கட்சிக்கும் கொடுத்த அவர்கள் யார் தொடர்புடைய அமைப்புகளுக்கு இந்த மாதிரி நன்கொடைகள் வந்திருக்கு. இந்த பிஜேபி ஒரு அரசியல் கட்சிக்கு அதிகாரபூர்வமா எலெக்ஷன் கமிஷன், உச்ச நீதிமன்றம் இவங்களுடைய அனுமதியோட வந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல வந்த பணத்தை நீங்க கேள்விக்குள்ளாக்குறீங்க. என்னோட கேள்வி, ஒரு வெளிநாட்டு நிறுவனம், வெளிநாட்டு அமைப்பு, வெளிநாட்டு அரசு வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு 1 ரூபாய் வர்றதுனாலும் அதற்கு சட்ட திட்டங்கள் இருக்கு. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் FCRA, அதனுடைய வரம்புக்கு உட்பட்டு தான் எந்த நன்கொடையும் வரணும். இப்போ உங்கள் குற்றச்சாட்டு, உங்கள் விளக்கம், உங்கள் பதில் அப்படின்றது வந்து காங்கிரஸ் சார்ந்த அறக்கட்டளைகளுக்கு வந்ததெல்லாம் விசாரிக்கப்படவே கூடாதுன்னு சொல்கிறதா, அல்லது காங்கிரஸ் பிஜேபி இரண்டு சார்ந்த அறக்கட்டளைகள் அந்த சார்புடைய நபர்களால் நடத்தப்படக்கூடிய நிறுவனங்களுக்கு பணம் வந்திருக்கு, அது வந்து சட்டத்துக்கு புறம்பானதுன்னு எல்லாத்தையுமே நீங்க சந்தேகிக்க சொல்றீங்களா? நான் எதையுமே நான் சந்தேகிக்கல குணசேகரன். நான் என்னுடைய ஓபனிங் ரிமார்க்ஸ்ல நான் சொன்னேன், இந்த விசாரணையை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த விசாரணையை நீங்க விசாரிங்க. நாங்க 25 வருடமாக கொடுக்காத கணக்கை புதுசா கொடுக்க போறதில்லை. இந்த ஆண்டு கூட நாங்கள் கணக்குகளை வந்து சமர்ப்பித்திருக்கிறோம். நாங்க என்ன கேட்கிறோம், எங்கள்கிட்ட கணக்கு கேட்கறீங்கல்ல, இந்த ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபிங்கிறவங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்டோட தொடர்பு வச்சிருக்கவர் தானே உங்களுக்கு ஃபண்ட்ரைசர், அவர் எவ்வளவு வசூல் பண்ணி கொடுத்தாரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் மகன் இருக்கிற அந்த அறக்கட்டளை வந்து சைனாவில் இருந்து நான் சொன்ன டேட் வாரி சொல்லியிருக்கிறேன். இல்ல, அதுல மீறல் இருக்கான்னு கேக்குறேன். அதுல நீங்க சொல்ற FCRA ரெகுலேஷன் மீறி இருக்காங்களா? சட்ட மீறல் எதுவும் இல்லை. எந்த அமைப்பும் நன்கொடை பெறுவது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. சட்டத்துக்கு உட்பட்டு வாங்கினாங்கன்னா அதை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? அப்ப நாங்க மீறி இருக்கோம் அவங்க சொல்றாங்களா? அப்ப நாங்க மீறி இருக்கோம்னு சொன்னாங்கன்னா அவங்க அப்போ அந்தந்த வருஷமே போட்டிருக்கலாமே. ஒவ்வொரு வருஷமும் நான் அது மட்டும் என்ன செய்வேன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட்ல வெறும் நன்கொடை வாங்கினா இந்த வருஷம் கணக்கு சரியாக இருந்தால்தான் அடுத்த வருஷம் பணம் வரும். இந்த வருஷம் கணக்கு சரியா இல்லைன்னா அந்த லைசன்ஸே கேன்சல் பண்ணிடுவாங்க. எத்தனை பேருக்கு பிஜேபி கேன்சல் பண்ணிருக்குது? இந்த அரசாங்கம் வந்த பிறகு பல தொண்டு நிறுவனங்கள், இவர்களுக்கு வந்து எத்தனை வந்து சமூக நீதிக்கு போராடுகிற நிறுவனங்கள், மனித உரிமைகளுக்காக போராடுகிற நிறுவனங்கள், ஜனநாயகத்தை பாதுகாக்க போராடுகிற நிறுவனங்கள்னு எத்தனை நிறுவனங்களுக்கு வந்த அந்த வெளிநாட்டு நன்கொடை உதவிகளை வந்து இந்த அரசாங்கம் வந்து கேன்சல் பண்ணிருக்கு. நீங்க ஏன் எங்களை கேன்சல் பண்ணல? நீங்க பண்ணி நீங்க என்கொயரி வைக்க வேண்டியதானே. நான் திரு சூரியநாராயணனுடைய கருத்தை கேட்டு வரேன். திரு சூரியநாராயணன், இந்த சர்ச்சைன்றது வெறும் பணம் கொடுக்கல் வாங்கல், ஒரு நன்கொடை வருது அது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு